வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி பிரவீன் உத்ராத்தில் ரஷ்மி ரத்தியில் இருக்கக்கூடிய டிப்பணியான குந்தி அப்படிங்கிற கேரக்டரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர் துவாரா லிகித் ரஷ்மி ரத்தி மே ஆனே வாலா ஸ்திரீ பாத்ருஹ குந்தி. இது ஏற்கனவே அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? ராம்தாரி சிங் தினகர் மூலமாக எழுதப்பட்ட ரஷ்மிரதி அப்படிங்கிற ரஷ்மிரதியில் வரக்கூடிய ஸ்திரீ பாத்ரு ஹ குந்தி அப்படின்னு சொல்கிறாங்க, பெண் பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டவோங் கி மாதா ஏவம் மமதா கி பிரதிமூர்த்தி கே ரூபமே உன்கா சரித்ரு சித்ரித்து கியாகையாக. பாண்டவர்களின் தாயாகவும் அப்புறம் மமதா கி மூர்த்தி தாய்மையின் பிரதிமூர்த்தியாகவும் முழு உருவமாகவும் நம்ம முன்னால் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உன்கா சரித்திர சித்திரன் ஆகையாக அவருடைய கேரக்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கவி குந்தி கே மாத்ரு ஹிருதயக்கே சச்சே ஸ்வரூப்புக்கோ கர்ணு குந்தி வார்த்தாலாப்மே சாஃப் பிரகட் கர்த்தே ஹேன். குந்தியினுடைய உண்மையான அந்த தாய் உள்ளம், அதான் மாத்ருஹிருதய தாய் இதயம் அப்படி சொல்கிறோம்ல, தாய் உள்ளத்தை தாய் உள்ளத்தினுடைய சச்சே சுரூப் உண்மையான ரூபத்தை கர்ணனும் குந்தியும் பேசக்கூடிய அந்த டயலாகில் நமக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துகிறார். சாஃப் பிரகட் கர்த்தேகனை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அவிவாகித்த ஸ்திதியுமே கர்ணுக்கே பைதா ஹோனேக்கே காரண் லோக் லாஜி சே பச்சனே கேலியே மாதா குந்தி பச்சேக்கோ மஞ்சுஷாமே சுலாக்கர் கங்காமே பகா தேத்திஹ. அவிவாகித்து கல்யாணம் ஆகாத ஸ்திதியுமே நிலைமையில் கர்ணன் பிறந்த காரணத்தினால லோக் லாஜிஸே பச்சனே கேலியே உலகத்து முன்னால் அவமானப்பட முடியும், மக்கள் முன்னால் அவமானப்படுறதிலிருந்து தப்பிப்பதற்காக, அந்த அவமானத்திலிருந்து தப்பிப்பதற்காக மாதா குந்தி தாயான அந்த குந்தி வந்து குழந்தையை எங்கே என்ன செய்கிறா அப்படின்னா, ஒரு பெட்டியில் வைத்து மஞ்சுஷான ஒரு கூடை மாதிரி, ஒரு குட்டி தொட்டில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூடையில் பஞ்சனையெல்லாம் வச்சு அது மூடி மேலே மூடி போட்டு இருக்கும். அதை தான் மஞ்சுஷான அந்த பெட்டியை தான் சொல்கிறாங்க. அதாவது படுக்கையுடன் கூடிய அந்த பெட்டி, அதில் வச்சு அவள் என்ன செய்கிறா, கங்கையில் அப்படியே மிதக்க விட்டு விடுகிறாள். அது எங்கே போய் சேருதோ கடவுள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பிடுறான், எங்கேயா பத்திரமா போகட்டும் அப்படின்னு. வகு மஞ்சுஷா அத்திரது நாமக் சூத்துக்கோ மில்த்திஹ. ஒரு சூத்திர ஜாதியை சேர்ந்த, அதாவது தேரோட்டி, அவனுடைய இடத்துக்கு போய் சேருது. அது அவருடைய பெயர் வந்து அதிரத், அதிரத்னு பெயருடைய ஒரு சூத்தை சென்று அடைகிறது. பால் பச்சேன ஹோனேக்கே காரன் வகு கர்ணுக்கோ லாடு பியார்சே பால்த்தாக. குழந்தை எதுவும் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவன் தன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறான். லாடு பியார்னா செல்லம் கொடுத்து வளர்க்கிறான். கர்ணு படா தனுர் வீர் நிகழ்த்தாகே. அவங்க குலப்படி, அதாவது குலப்படினா இப்போ வளர்ப்பு குலப்படி, அவன் சத்திரியன்தான். பிறந்த குலம் வந்து சத்திரிய குலம். ஆனால் பிறப்பிலேயே அவனுக்கு வந்து ஒரு கவச குண்டலத்தோடு பிறந்தான். அதுவும் போக அவனுக்கு பிறவிலேயே அந்த இரத்தத்தில் ஊறி போன அந்த வில்வித்தை போன்ற போர் கலைகள்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அவன் வளர்ந்தது தேரோட்டி மகனாக இருந்தாலும் இயற்கையிலே அவனுக்கு அது ஒரு வரம் போல் அவனுக்கு வந்ததுனால அவன் ஒரு நல்ல தனுர் வீர் வில்வீரனாக ஆகினான். துரியோதன் உசே அங்கு தேஷ்கா ராஜா பனா தேத்தா ஹே அவுர் வஹ அர்ஜுன்கா பிரதித்வந்தி துவந்த்வி பன் ஜாத்தா ஹே. துரியோதனன் அந்த சீன்லாம் நமக்கு தெரியும், அந்த கதை இல்லையா? ஸோ அந்த இவன் வந்து ஒரு கர்ணன் வந்து ஒரு சிறந்த வில்வீரன் அப்படின்னு அவன் வெளிப்படுறதுனால, எல்லாருக்கும் தெரிய வர்றதுனால அவனுடைய அந்த தாழ்ந்த குலம்னு அவன் நிராகரிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு அங்க தேசத்தை கொடுத்து அவனை ஒரு ராஜாவாக துரியோதனன் ஆக்கி நண்பனாக்கி கொள்கிறான். அப்போ அவன் என்ன ஆயிறான், அர்ஜுனனுக்கு எதிரியாக ஆகிவிடுகிறான். ஜப் பாண்டவ் அக்ஞாவாதுக்கோ பூராக்கர்க்கே அப்பனே அதிகார்க்கோ மாங்குதேகே தப்பு துரியோதன் பாஞ்சு 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 காவ் தக்பி தேனேக்கோ இனுக்கார் கருதேத்தாக. அப்படி பாண்டவர்கள் அக்ஞாதவாசம் முடிஞ்சிட்டு இங்கே வந்து தனக்குரிய உரிமையை அவங்க கேட்குற சமயத்தில் ஆளுக்கு ஒரு கிராமம்னு சொல்லி பாண்டவர்களுக்கு 5 கிராமம் கூட கொடுக்கறதுக்கு அவன் ஒப்புக்கலை.
நாட்டை கொடுக்கணும், கிராமம் கூட நான் கொடுக்க மாட்டேன், ஊசி முனை அளவு இடம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க இல்லையா, அப்படி மறுத்து விடுகிறான். ஜிசுசே மகா யுத்த சிடுனேக்கி சம்பாவனா ஹோத்தீஹ, அதனால் ஒரு பெரிய யுத்தமே ஏற்படுவதற்கான ஒரு சிச்சுவேஷன் வருது. கிருஷ்ண யுத்தக்கோ ரோக்னேக்கே விசார்சே தூத்துக்கே ரூபமே ஆத்தே ஹே, அந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் வந்து என்ன செய்கிறான், அந்த எண்ணத்தோட தூதனாக எங்கே போகிறான், அவங்கள சந்திக்க போகிறான். லேக்கின் துஷ்ட துரியோதன் உன்கோ பந்தி பனானேகா பிரயாஸ் கர்ணா கர்த்தாக, என்னெல்லாமோ பேசி பார்க்குறாங்க இவன், என்னெல்லாமோ அறிவுரை சொல்கிறாரு கிருஷ்ணர், ஆனாலும் அவன் கேட்காம என்ன செய்கிறான், துஷ்டனாக இருக்கக்கூடிய அந்த துரியோதன் என்ன செய்கிறான், அவரை சிறைப்பிடிக்கிறதுக்கு தயாராகி விடுகிறான். அது வந்து தூதனாக வந்தவனுக்கு எந்த ஆபத்தும் செய்யக்கூடாதுங்கிறது தான் நியதி, ஆனால் அவன் என்ன செஞ்சிடறான், அவரை சிறைப்பிடிக்க தயாராகிடுறான். அதனால் இவருக்கு கோபம் வந்துடுது, இவருக்கு வருத்தம் ஏற்படுது. இசிலியே குந்திக்கோ கர்ணக்கே ஜென்மக்கு பார்த்து, இல்லை இதில் ஒன்று விட்டுட்டோம்ல, தப்பு கிருஷ்ண நிர்ணய கரலேத்தாகி துரியோதன்கே பல்கோ யானே கர்ணுக்கு சகாயத்தாக்கோ பந்து கர்ணேக்கா உபாய சோச்சுத்தேன், துரியோதனனுக்குரிய ஒரு பலமாக இருப்பதே இங்கே கர்ணன் தான் அப்படிங்கிறதுனால இந்த கர்ணனை அந்த இடத்துல இருந்து எப்படியாவது நம்ம எடுத்துட்டோம், அவன்கிட்டருந்து விலக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இவனை வந்து ஈஸியாக நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ஐடியா யோசிக்கிறார், உபாயான ஐடியா. இசிலியே குந்திக்கோ கர்ணுக்கே ஜென்மக்கு பார்த்து கேத்தேன், அதனால் என்ன செய்கிறாரு, குந்திக்கு போய் இது கர்ணன் வந்து உன்னுடைய மூத்த மகன் அப்படின்னு அந்த ரகசியத்தை அவர் வெளியிடுகிறார். குந்திக்கோ ஜப் பத்தா செல்தா ஹே கி கர்ண் அப்னா படா புத்திர ஹே அவுர் உசே புத்திர ஹே அவுர் உசுசே அப்னே அந்நிய புத்திரம் கா அந்து சம்பவ ஹே, குந்திக்கு வந்து இதுதான் அவனுடைய அவளுடைய பெரிய பையன் அப்படிங்கிறதும் மூத்த பையன் அப்படிங்கிறதும் தெரியுது, மகன்கிறது தெரியுது, அத்தோட இவனால் நம்ம மற்ற பையன்களுக்கு அதாவது மற்ற மகன்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேருக்கு ஆபத்து இருக்குது, முடிவு வர காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் கிருஷ்ணன் மூலமாக அவள் தெரிஞ்சுக்கிறார். இசிலியே வகு சிப்பே சிப்பே கர்ணுக்கே பாஸ் ஜாதி ஹே அவுரு நிவேதன் கர்த்தி ஹே கி பாண்டவோமே தும்ஹி படா புத்திருக்கோ அவுரு உன்கே சாத்து மில் கர்றஹோ, உடனே நேரம் மறைஞ்சி போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் கர்ணனை சந்திச்சு, நீ என்னுடைய மூத்த பையன், நீ இவங்களோட வந்து சேர்ந்து இரு, அவங்கள விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள். உஸ்கி பிரார்த்தனாமே மமதாக்கி பாவனா உமடு ஜாத்தி ஹே ஆத்தி ஹே, இப்படி அவள் ஒவ்வொன்றா சொல்லி வேண்டி கேட்கும்போது அவளுடைய தாயுள்ளம் வந்து நமக்கு வெளிப்படுது, தாய்மைங்கிறது வெளிப்படுது. ஏக்கு ஆதர்ஷ மாதாக்கே சச்சே தில்கா தர்ஷன் உஸ்கே கத்தன்மே பிரகட் கோத்தாக, அப்போ அவள் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் பேச்சுகள்லாம் கூற்றுகளிலெல்லாம் ஒரு ஒரு சிறந்த தாயினுடைய ஒரு உண்மையான இதயம் வந்து அங்கே வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ண அப்பனி கர்ண அப்பனி மாதா குந்திகா ஆதர் கர்ணே பர்பி உஸ்கி பிரார்த்தனா கோ ஸ்வீகார் கர்ணே தையார் நகி ரகத்தாக ரகத்தா, அவங்க அம்மாவை அவன் மதித்தாலும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாலும் அவன் வந்து அவங்களுடைய பேச்சை கேட்க தயாராக இல்லை, நான் வந்து என் செஞ்சோற்று கடன் தீர்க்கணும், அதனால் நான் வந்து அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன், எனக்குன்னு வாழ்வு அளித்தவன் துரியோதன், அவனை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பக அர்ஜுன் கோ யுத்தமே சாம்னா கர்ணேக்கி அப்பனே திருடத்தாக்கோ சாஃப் கருத்தாக, நான் யுத்தத்தில் எப்படியும் அர்ஜுனனை எதிர்கொள்ளுவேன், அது வந்து கட்டாயம் நான் செய்வேன், அது என்னுடைய முடிவு, அதை நான் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், பிடிவாதமாக இருக்கிறான். குந்தி ஆக்கிர் கர்ணசே யஹ் வாதா லேத்தி ஹே கி அர்ஜுன் கோ சோடுக்கர் கா பாக்கி சார் பாண்டவோம் கோ ந மாறேன், அப்போ யாராவது ஒருத்தர் சாகணும் அப்படின்னு நீ முடிவு செத்து தான் ஆவாங்க நீ நினச்சின்னா தயவு செஞ்சு நீ அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லாத, அவங்க கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீ அவங்கள விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுறான். அப்படி ஒரு சத்தியத்தை அவள் வாங்கிக்கிறா. உஸ்கே ஐசே விவகார் சே மாலும் ஹோத்தா ஹே கி குந்தி மே அப்னே புத்திரோக்கி ரக்ஷாக்கா விச்சார் அத்தியதிக்கு ஹே,
இது மூலமாக இப்படி அவள் சொல்கிறது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகள் மேலே, அதாவது மகன்கள் மேலே, புத்திரர்கள் மேலே அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கிறது வெளிப்படுது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இஸ் பிரகார் ஹம் தேக்தே ஹேன் கி குந்திகா சரித்ரு ஆதர்ஷ் மாதா கா ஜுவலந்த் உதாகரன் ஹே. இவ்வாறு நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குந்தியினுடைய கேரக்டர் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டான, அனைவருக்கும் ஆதர்சமான ஒரு ஜுவலந்த் உதாரணம், நமக்கு கண் கூடா தெரியக்கூடிய ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பனே புத்திரோ கி ரக்ஷா கே பிரதி உஸ்கே விசார்மே உன்கி மமதா கி பாவனா சாஃபு மட்டு படுத்தி ஹே. தன்னுடைய மகன்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் அவள் இருக்கிறப்போ அவளுடைய தாய்மை அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப நீட்டாக வெளிப்படுது, ரொம்ப நல்லாவே வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமடுபடுத்தி என்ன வெளிவருகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் குந்தியோட டிப்பணி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.